முக்கியமான ஒரு டாபிக். ரொம்ப எளிதான டாபிக், ரொம்ப கஷ்டமான டாபிக். கிட்டத்தட்ட ஒரு வாரம் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஆயத்தம் பண்ண ஒரு டாபிக், டெமான்ஸ்ட்ரேஷன். ஆசிரியராக இருந்தோம், சில வசிப்பாங்க, திரும்ப ஆசிரியர் வேலை செய்கிறாரியா, நல்லமாக காட்டப்படுறாரு, டம்ளரு பேசின்னு நல்லமாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. முன்பு அடிக்கடி இப்படி சில காரியங்களை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக செய்து காட்டியிருக்கிறேன். அந்த காரியத்தை, அந்த சத்தியத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசித்து கடந்து போவோம். எபிரேயர் 9:21-22, கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் என்று, இது சாதாரணமாக நம்ம பார்ப்போமானால் ஆராதனைக்குரிய சகல பாத்திரங்களின் மேலும். இங்கிலீஷில் வாசிக்கிறோம், த வெசல் ஆஃப் த மினிஸ்ட்ரி, த வெசல்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரிக்குரிய பாத்திரங்கள். ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தேன், வழிபாட்டு கலங்கள், வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிற கலங்கள், வழிபாட்டு கலங்கள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தேன், இறைப்பணிக்கான பாத்திரங்கள், இறைப்பணிக்கான பாத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆராதனைக்குரிய பாத்திரங்கள், அது ஆராதனையை நடத்துவதற்கு, அந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சில பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டன என்று வாசிக்கிறோம். இந்த பாத்திரம், இந்த வெஸ்டல் என்ற சொல் எதை குறிக்கிறது? தமிழ்லையும் பாத்திரம் என்று சொல்லுகிறது அதிகமாக ஒரு கதாபாத்திரம், இல்லைன்னா நம்ம தண்ணீர் சாம்பார் ரசம் வைக்கிற பாத்திரம், சமையலுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் இந்த வெஸ்டல் என்ற சொல் அநேக காரியங்களுக்கு, குறிப்பாக 5 காரியங்களுக்கு பயன்படுகிறது. குறிப்பாக 5 காரியங்களுக்கு பயன்படுகிறது. முதலாவது இந்த வெஸ்டல், வெஸ்டல் அப்படின்னு சொல்கிறது பள்ளிக்கூடத்தில் பாட்னி ஜுவாலஜிலாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த தாவரவியலில் வேஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்குலர் சிஸ்டம் நமக்கு பார்க்குறோம், நர்வ் சிஸ்டம், போன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லாம் சொல்கிறோம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம். இந்த வேஸ்குலர் சிஸ்டம் என்றால் எனக்கு தமிழில் என்ன சொல் பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியலை. இந்த இரத்த நாளங்கள், நாளங்கள், நாளங்கள் சம்பந்தப்பட்டது. தாவரவியலில் இப்போ வேர்லேருந்து அந்த தண்ணீர், அந்த சத்து பொருட்களை எல்லாம் அந்த செடியினுடைய மற்ற பகுதிகளுக்கு, கிளைகளுக்கு, இலைகளுக்கு, காய்களுக்கு, கனிகளுக்கு, இதுக்கெல்லாம் அந்த சத்தை கொண்டு போகுது. நம்ம தரையில் ஊற்றுற தண்ணி அந்த வேர் வழியாய் உறிஞ்சப்பட்டு, பிரியமானவர்களே, அந்த செடியில் உள்ள அந்த நரம்புன்னு சொல்லணும், அந்த நரம்பு அல்ல, அந்த நாளங்கள், அந்த கேபில்லரி டியூப்ஸ், அந்த சின்ன டியூப்ஸ் வழியாக அது வந்து இலைக்கு போகுது, கிளைக்கு போகுது, காய்க்கு கனிக்கெல்லாம் போகுது. இதுக்கு வெஸ்டல் என்று தாவரவியலில் சொல்கிறாங்க, வெஸ்டல்ஸ். அதே போல் நம்ம உடம்பில் ரெண்டாவது இரத்த நாளங்கள் இருக்கு. இருதயத்திலிருந்து அந்த இரத்தத்தை
கண்ணுக்கு மூக்குக்கு காதுக்கு கைக்கு உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் இரத்த நாளங்கள் மூலமாக அந்த இரத்தத்தை கொண்டு வர. அந்த இரத்தம் மீண்டுமாக உள்ள இரத்த நாளங்கள் மூலமாக ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட்ல இருந்து திரும்ப வருது. இந்த இரத்த நாளங்கள் ஏதாவது அடைப்பு வந்துச்சுன்னா பிளட் வெசல்ல அடைப்பு வந்துருச்சு, பிளட் வெசல்ல அடைப்பு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரியமானவர்களே, அதுவும் வெசல் அப்படின்னு அழைக்கப்படுது. அதான் வேஸ்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. லத்தீன் மொழியில் வேஸ் என்ற ஒரு சொல் தான் வெசல் என்று மாறி இருக்கு. அப்போ தாவரவியல்ல வெசல் சொல்றாங்க. மனிதருடைய உடல் கூறல பிளட் வெசல் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பிளட்டை கொண்டு போகிற பாத்திரம். பிரியமானாலே மூன்றாவது இந்த வெசல் என்ற சொல் அதிகமாக நல்ல பெரிய கப்பல், பெரிய போட், பயணிகளை கொண்டு போகிற கப்பல், இல்லைன்னா கார்கோ, பொருட்களை கொண்டு போகிற சரக்குகளை கொண்டு போகிற கப்பல், வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த துறையில் இருக்கிறவங்க நம்மெல்லாம் கப்பல் போட்லாம் சொல்லுவோம், அந்த துறையில் இருக்கிறவங்க வெசல் அப்படிதான் சொல்லுவாங்க. வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோப்ளைனை கூட வெசல் அப்படிமா. அப்போ ஒரு கப்பல், ஒரு ஷிப், பொருட்களை ஆட்களை கொண்டு போகிற ஒரு அந்த ஒரு பயண பொருளை நம்ம வெசல் அப்படின்னு சொல்றோம். அப்போ தண்ணியை, தாது பொருட்களை இலைகளுக்கு கிளைகளுக்கு கொண்டு போகிறத வெசல்னு சொல்கிறோம். இரத்தத்தை கொண்டு போகிற நாளங்களை வெசல்னு சொல்கிறோம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சரக்கு கொண்டு போகக்கூடிய கப்பலையோ ஒரு ஆகாய விமானத்தையோ வெசல் அப்படின்னு சொல்கிறோம். நான்காவது, பொது அன்றைக்கு நம்ம வெசல்னு சொல்கிறது நம்ம வீட்டில் சமையலுக்கு மற்றபடி வீட்டு உபயோகத்தில் பயன்படுத்துகிற பாத்திரங்கள், குறிப்பாக திரவங்களை, ஒரு தண்ணி வைக்கிற, ஒரு குழம்பு வைக்கிற, சாம்பார் வைக்கிற, ஒரு மோர் வைக்கிற பாத்திரங்களை ஆங்கிலத்தில் வெசல்ஸ் என்று சொல்கிறோம். வெசல்ஸ் பிரியமான ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நம்ம படிக்கிறது வெசல் என்று சொல்கிறது எ பர்சன் சோசன் ஃபார் அ பர்பஸ், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், கதாபாத்திரம் சொல்றீங்க, அந்த கதையில ராஜாவாக நடிக்கிற ஒரு பாத்திரம், அந்த கதையில ஒரு தலைவனாக நடிக்கிற ஒரு பாத்திரம், எ பர்சன் சோசன் ஃபார் அ பர்பஸ், ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், அவனே ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறான். கடந்த வாரத்தில் கணத்துக்குரிய பாத்திரம் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் எக்ஸாட்டேஷனில் அது குறித்து ஒரு சில வார்த்தைகள் ஆவியானவர் ஏவினார் நான் சொன்னேன். அநேகரது தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று சொன்னார். நேரலையில் பங்குபெறுகள் கூட என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த எக்ஸாட்டேஷன் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று சொன்னார்கள். அதிலிருந்து இந்த பாத்திரம் என்ற சொல்லை அதிகமாக தியானித்து கொண்டார். அப்போ இப்போ தேவன் கூட பவுல சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படிங்கிறார். அப்போ தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறாரனா என்ன பொருள், அவனுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, ஒரு கப்பலில் ஒரு விமானத்தில் ஒரு பொருள் இருக்கு, செடியில் இருக்கிற அந்த நாளத்தில் அந்த தாது பொருளை கொண்டு போக வேண்டிய வேலை இருக்கு, நம்முடைய இரத்த நாளங்கள் இரத்தத்தை கொண்டு போக வேண்டிய வேலை இருக்குது. அப்போ அவர் நம்ம ஒரு பாத்திரம் என்று தெரிந்து கொண்டால் ஏதோ ஒன்றை நாம் கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ வெசல் என்பதற்கு தாவரவியலில் ஒரு பொருள் இருக்கிறது, ஏறத்தால் அதே பொருளில் நம்ம மனித உடற்கூறில் நம்ம பார்க்கிறோம். அது பிரியமானவர்களே, வெசல் என்பதே ஒரு கப்பல் இல்லாவிட்டால் ஒரு விமானத்துக்கு சொல்லுகிறோம். வெசல் என்பதே நம்ம வீட்டில் தண்ணி மற்ற பொருளை வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு சொல்லுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், அவனையும் ஒரு பாத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்கிறோம் ஆராதனைக்குரிய பாத்திரம், இல்லாவிட்டால் இறைப்பணிக்குரிய பாத்திரம்.
இவன் ஒரு பாத்திரம் இறைப்பணிக்குரிய பாத்திரமாக எப்படி மாறுகிறது என்று சொன்னால், அதில் ரத்தம் தெளிக்கும் போது அந்த பாத்திரம் இறைப்பணிக்குரிய பாத்திரமாக மாறுது. இப்போ இங்க ரெண்டு கப் இருக்குது, ரெண்டு டம்ளர் இருக்கு, ரெண்டும் பாத்திரம். இந்த ரெண்டு பாத்திரத்தினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஏறத்தால ஒன்றா தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி ஷேப்பு, ஒரே மாதிரி சைஸு, ஏறத்தால ஒரே மாதிரி வெயிட்டு, ரெண்டும் சேம் இல்லை, ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பாத்திரங்களை நம்ம பார்க்கணும். சயின்ஸ் டீச்சர்ஸ் கேட்டோம்னா சொல்லுவாங்க, இதனுடைய ஃபார்முலா, இது ரெண்டுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுடைய வேதியியலும் வந்தால் தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு பாத்திரம் ஆராதனைக்குரிய பாத்திரமாக, இறைப்பணிக்குரிய பாத்திரமாக மாறப்போகுது. ஒரு பாத்திரம் செக்குலர், பொதுவான உபயோகத்துக்கு, வீட்டு உபயோகத்துக்கு பொதுவான உபயோகத்துக்குரிய பாத்திரமாக மாறப்போகுது. இப்போ இந்த ஒரு பாத்திரத்தை இறைப்பணிக்குரிய பாத்திரமாக மாற்றுவது எப்படி, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காட்ட போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு பேசின் எடுத்துக்கிறேன். அந்த பேசினில் பலி மிருகத்தினுடைய ரத்தம், அந்த பேசினில் கொஞ்சம் பலி மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுக்கிறேன். இது பலி மிருகத்தினுடைய ரத்தம். இந்த பலி மிருகத்தினுடைய ரத்தத்தோடு கொஞ்சம் சுத்தமான தண்ணீர் கலக்கிறேன். பலி மிருகத்தினுடைய ரத்தத்தோடு கொஞ்சம் சுத்தமான தண்ணீர் கலக்கிறேன். அங்கே சாதாரணம் ரோடோரம் சைடோரம் விளைகிற ஒரு கீரை, அங்கே உள்ள கீரைக்கு பேர் ஈசோப்பு, விளைகிற ஒரு கீரை. அந்த கீரையை ப்ரஷ் மாதிரி இப்படி கட்டி வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்கிறார். இப்படி ப்ரஷ் மாதிரி கட்டி வச்சுட்டு இந்த பலி மிருகத்தினுடைய ரத்தமும் சுத்தமான ஜலமும் தண்ணீர் தேர்ந்த தண்ணீரில் அந்த கீரையை கொஞ்சம் தோய்த்து, அந்த கீரையை கொஞ்சம் தோய்த்து எந்த பாத்திரத்தை ஒரு பரிசுத்த பாத்திரமாக்க வேண்டும். வரும்போதே அவர் தம்பி கேட்டார், என்னங்க உங்கள் ட்ரெஸ்லலாம் சோப்பு சோப்பாக இருக்கு அப்படின்னார். அது ரத்தம் துவைக்கப்பட்ட வஸ்திரம்னு. அப்போ அடுத்தால எனக்கு வந்துருமான்னு கேட்டிருக்காரு. அது சொல்லலான் இருக்கேன். சரி, இப்படி கொஞ்சம் தோய்த்து, ரத்தத்தை தோய்த்து அந்த பாத்திரத்தில் தெளிப்பாங்க. இந்த ரத்தம் ரொம்ப லிக்விட் ஆயிடுச்சு, அதனால் வடிஞ்சிருது, கொஞ்சம் திக்காக இருந்தால் ஒட்டும். சரி, இப்போ இந்த ரெண்டும் ஒரே விதமான பாத்திரம்தான். இந்த பாத்திரத்தில் ரத்தம் இருக்கு, இந்த பாத்திரத்தில் ரத்தம் தெளிக்கப்படலை. இந்த பாத்திரம் பரிசுத்த செயல்பாட்டுக்கு உரிய பாத்திரம், இது சாதாரண உபயோகத்துக்குரிய பாத்திரம். இந்த ரெண்டு பாத்திரத்தினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒன்று தான், ஒரே ஷேப்பு, ஒரே சைஸு, ஒரே வெயிட்டு, ஒரே மெட்டல், இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் ஒன்று தான். ஆனால் இந்த பாத்திரத்தில் ரத்தம் இருக்கு. இந்த பாத்திரத்தை என்ன பண்ணுறோம், மினிஸ்டீரியல் பர்பஸ், அங்கே அப்படி தான் போட்டு வெசல் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஆராதனைக்குரிய பாத்திரம், வேறு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஏதோ ஒரு ரத்தத்தை அதில் படலை, இந்த பாத்திரத்தில் பட்டிருக்கிற ரத்தம் பலி மிருகத்தினுடைய ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்பட்ட ஒரு மிருகத்தினுடைய ரத்தம். இது என்ன பண்ணிடுச்சு, இந்த பாத்திரத்தை தேவனுடைய உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரமாக மாற்றிவிட்டது. இந்த பாத்திரம் நல்ல பாத்திரம் தான். இந்த பாத்திரத்தை செக்குலர் பர்பஸ், அதாவது பொதுவான உபயோகத்துக்காக, வீட்டு உபயோகத்துக்காக நம்ம தண்ணி குடிக்க வைக்க அதை பயன்படுத்துகிறோம். இந்த பாத்திரத்தை இந்த ரத்தம் மாற்றிவிட்டது. பிரியமானவர்களே, அந்த ரெண்டுமே வெறும் ஜடத்திலான பொருள், இதுக்கு ஆத்மா கிடையாது, இதுக்கு ஆவி கிடையாது, சாதாரண பொருள், ஒரு ஜடம், ஒரு மெட்டீரியல் திங். இட் இஸ் நாட் ஆஃப் ஸ்பிரிட், இட் இஸ் நாட் ஆஃப் சோல்.
இந்த சாதாரண பாத்திரத்தையே இந்த பலி மிருகத்தினுடைய ரத்தம் கர்த்தருக்கென்று ஒன்றை பிரித்து விடுகிறது. ரெண்டும் ஒரே மாதிரி பாத்திரம். ஆனால் இப்போ ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளுங்க, மில்டன் இருக்கார. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேம் கிடையாது, ஆனால் பொதுவான ஐடென்டிக்கல். ஒரே மாதிரி உலகத்தில் வாழ்கிறாங்க, ஒரே மாதிரி ஊரில் இருக்காங்க, ஒரே மாதிரி தண்ணி குடிக்கிறாங்க, ஒரே மாதிரி சாப்பிட்றாங்க, ஒரே மாதிரி படிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு பேரும் வாய் வழியாக தான் சாப்பிட்றாங்க, ரெண்டு பேரும் கண் வழியாக தான் பார்க்குறாங்க, ரெண்டு பேருக்கும் கண் இருக்குது, மூக்கு இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட சேம். அதே போல் அவங்க உள்ள கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ரெண்டு பேருக்கும் சிரிக்க தெரியும், ரெண்டு பேருக்கும் அழ தெரியும், ரெண்டு பேருக்கும் சண்டை போட தெரியும், தெரியல, எல்லாமே ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும். தே ஆர் சேம். போன தடவை இவன் மேலே ரத்தத்தை தெளிச்சிட்டோம், அந்த மேலே தடவை மாற்றிக்கும், ரத்தத்தை தெளிச்சிருவோமா? என்ன பயமா இருக்க, அங்கே போ, நீங்கள் வா, மாற்றிக்கலாம். சரி, இப்போ இவன் மேலே இல்லை, இவன் சட்டையில் போய் நம்ம ரத்தம் தெளிக்கல. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க, ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க, ரெண்டு பேரும் நல்லா ஓடுறாங்க, ரெண்டு பேரும் நல்லா பாடுறாங்க, ரெண்டு பேரும் நல்லா ஆடுறாங்க, ரெண்டு பேரும் எல்லாம் நல்லா செய்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான். ரெண்டு பேரும் அவங்கவுங்க தெய்வத்தை ஒருவேளை நல்ல இந்துக்களாக இருக்கலாம், நல்ல பேரளவில் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், நல்ல முஸ்லீம்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டாம் நல்ல நாத்திகராக இருக்கலாம், எல்லாம் ரெண்டு பேர்த்தையும் இருக்கு. இப்போ இவனுடைய இந்த பாத்திரத்தில் நம்ம ரத்தம் தெளித்தது போல, இந்த பாத்திரத்தில் நம்ம ரத்தம் தெளித்தது போல, பிரியமானவர்களே, இப்போ என்ன ஆகுது, இவனுடைய இருதயத்தில் இல்லாவிட்டால் இவனுடைய ஸ்பிரிட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுது. இவன் ஸ்பிரிட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இவன் ஸ்பிரிட்டில் தெளிக்கப்பட்ட உடனே இவன் அந்த ஸ்பிரிட் இவனுடைய சோல், இவனுடைய திங்கிங் ப்ராசஸ், இவன் சிந்திக்கிறது, இவன் யோசிக்கிறது எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த மாற்றம் இவனுடைய செயல்பாடில் வருது. இவன் ஆராதனைக்குரிய இல்லாவிட்டால் இறைப்பணிக்கு உரிய முழுநேர ஊழியக்காரன்ற இல்லை, இப்போ இறைப்பணிக்கு இங்கே கேமரா எடுக்க, சாப்பாடு பரிமாற, சாப்பாடு செய்ய, இது ஒழுங்கு பண்ண, மைக் வைக்க, இல்லைன்னா பாட்டு பாட, மியூசிக் வாசிக்க, ஒரு இறைப்பணிக்குன்னு இவன் பயன்படுற ஒரு ஆளாக மாறிடான். இவன் இறைப்பணிக்குரியவனாக மாறிடுறான். இவனும் நல்ல பையன்தான், ஆனால் இவன் பொதுவாக ஏதோ படித்து முடித்தோம், வேலை பார்த்தோம், வீட்டில் இருந்தோம், இல்லை ஒரு சாதாரண ஒரு உலகத்தானாக இருக்கிறோம், நீங்கள் யாரும் கெட்டவங்கன்னு சொல்லலை. ஆனால் அந்த ரத்தம் இவனை இறைப்பணிக்குரியதாக மாற்றி விடுகிறது. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பசிக்கும், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தாகம் எடுக்கும், ரெண்டு பேருக்கும் பொதுவான உணர்ச்சிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒருவன் ரத்தம் தெளிக்கப்பட்டவன், ஒருவன் இரத்தம் தெளிக்கப்படாதவன். ஒரு பாத்திரம் இரத்தம் தெளிக்கப்பட்ட பாத்திரம், ஒரு பாத்திரம் இரத்தம் தெளிக்கப்பட்ட பாத்திரம், ஒரு பாத்திரம் இரத்தம் தெளிக்கப்படாத பாத்திரம். இதுதான் ஒரு பெரிய வேறுபாட்டை உண்டாக்குகிறது. தேங்க்யூ தம்பி. ஆராதனைக்குரிய பாத்திரங்களாக இல்லாட்டால் இறைப்பணிக்குரிய பாத்திரங்களாக, இறைவனுக்கு உகந்த பாத்திரங்களாக இந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறதுனாலே நம்ம மாறிடும். இவன் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பது முதலாவதாக வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலர் 9:15 அங்கே தேவன் அனன்யாவை பார்த்து சொல்கிறாரு, அனன்யாவே நீ சவுல்கிட்ட போ, சவுல் என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கேன், ஒரு வெசலாக இருக்கேன். ஒரு கப்பல் போகுது, அந்த கப்பல் பேசஞ்சர்ஸை கொண்டு போகுது, அந்த கப்பல் வந்து நிலக்கரி கொண்டு போகுது, பெட்ரோல் பொருட்களை கொண்டு போகுது, கோதுமை கொண்டு போகுது சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பாத்திரம், இந்த வெசல் என் நாமத்தை புறஜாதிகளுக்கு கொண்டு போகிற ஒரு வெசல், அந்த வெசலை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதற்காக ஒரு பர்பஸ், வெசல் என்று சொன்னாலே எ பர்சன் called with a purpose. அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமாகுது. அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், குறிப்பாக மூன்று குரூப் சொல்கிறார். ஒன்று புறஜாதிகளுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு,
இன்னொன்று ராஜாக்களுக்கு. இன்றைக்கு உங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் இருப்பாங்க, பிரின்ஸிபால் இருப்பாங்க, உலகத்தில் பெரியமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, ராஜாக்கள் இருக்கிறாங்க. ராஜாக்களுக்கு மூன்றாவதாக இஸ்ரவேல் இருக்கு. உங்களுடைய இனத்திலேயே கிறிஸ்துவை அறிந்தும் முழுமையாக மறுபிறப்பின் அனுபவம் இல்லாத பேர் கிறிஸ்துவர், ரோமன் கத்தோலிக்கில் இருப்பாங்க, சிஎஸ்ஐயில் இருப்பாங்க, இல்லை பெந்தேகோஸ்தில் கூட பேரளவு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீ நாமத்தை அறிவிக்கணும், அதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேங்க. எல்லாரையும் கத்தர் ஏதோ ஒரு பர்பஸுக்கு தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். தெரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் ஏன் இந்த பாத்திரத்தை, இந்த ரெண்டு பாத்திரம் இருந்தது எதுக்காக? ரத்தம் தெளிக்குதலுக்கு இந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டேன், ஏன் இந்த பாத்திரத்தை தெரிந்து கொள்ளலை அப்படின்னா ஏன் தெரிந்து கொண்டேன் இந்த பாத்திரத்தை? ஒரு என் இடதுகையில் இருக்கணும் இல்லையா, ஏன் இந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டேன்? தெரிந்து கொண்டேன் அவ்வளோதான், ஏன் தெரிந்து கொண்டேன்னு தெரியாது. ஏன் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்? அதனால தான் நான் இந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டேன். ஆபிரகாம் ஏன் அழைத்தார் தெரியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க, எதற்காக மரியாதை தெரிந்து கொண்டார்? கர்த்தருடைய தீர்மானம். அதனால தான் பைபிள் இருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தாம் தெரிந்து கொண்டபடி. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுதல்ங்கிறது அவருடைய பர்பஸ். அவர் யாரை தெரிந்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நான் ஏசியில் பேசின ஒரு முதல் பிரசங்கம் எனக்கு நினைவு இருக்குது. எலியாவுக்கு இறைச்சி கொண்டு வந்த காகத்தை பற்றி பேசுன, எலியாவுக்கு இறைச்சி கொண்டு வந்த காகத்தை பற்றி பேசுன். தேவன் ஒரு மயிலை தெரிந்து கொள்ளலை, ஒரு குயிலை தெரிந்து கொள்ளலை, அவர் ஒரு காகத்தை தெரிந்து கொண்டார். இப்போ எலியா பாவங்க தனியாக இருக்கிறான், ஒரு மயிலை தெரிந்து கொண்டிருப்பாரான்னா மயில் போய் கொஞ்சம் அங்கே டான்ஸ் ஆடும், கொஞ்சம் அதை பார்த்தா எலியாவுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், எலியாவும் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஆடலாம். ஆனால் ஆண்டவர் மயிலை தெரிந்து கொள்ளலை, ஒரு நல்ல குயிலை தெரிந்து கொண்டிருந்தார். அந்த குயில் போய் அழகாக பாட்டு பாடும், இவனுக்கு அங்கே தனியாக இருக்கிற வேலையில் அது கொஞ்சம் இதமாக இருந்திருக்கும். ஆனால் குயிலையும் அனுப்பலை. ஒரு வேளை ஒரு பெரிய கழுகு அனுப்பியிருந்தால் இவனுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கு, எனக்கு கழுகு ஆகாரம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். புறா என்று சொன்னால் புறா பரிசுத்தத்துக்கு, நம்பிக்கைக்கு, சமாதானத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது தீட்டு இல்லாத பறவை என்று சொல்லுவார்கள். களங்கமில்லா தன்மைக்கு கூட புறா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு புறாவை அனுப்பியிருக்கேன், புறாவை போல களங்கமற்றவர்கள் சொல்லியிருக்கு இல்லையா, புறாவை அனுப்பியிருக்கேன். புறாவையும் அனுப்பலை. ஆண்டவர் பார்த்து ஒரு காகத்தை அனுப்பினார். ஏன் காகத்தை அனுப்பினார்? நம்ம காகத்திட்ட போய் கேட்கணும், காகமே காகமே, ஆண்டவர் மயில் அனுப்பியிருக்கலாம், குயில் அனுப்பியிருக்கலாம், கழுகு அனுப்பியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு புறாவை அனுப்பியிருக்கலாம், இவங்களெல்லாம் அனுப்பாமல் காக்கையாரே உண்மையே அனுப்பினார் ஆண்டவர் அப்படின்னா ஸ்பெஷல் உண்மைகிட்ட. எதுக்காக உண்மை அனுப்பினார் அப்படின்னு கேட்டால் காக்கா என்ன சொல்லணும் தெரியுமா? காக்கா என்ன சொல்லும்? கா கா காங்க, அவதான் காக்கா சொல்லும். வேற என்ன சொல்லும்? தேவன் ஏன் அவங்களை தெரிந்து கொண்டார்னா சொல்ல முடியும், தேவன் தெரிந்து கொண்டார் அவ்வளோதான். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்கூட்டி அவருடைய பர்பஸ். ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன? புரஜாதியாருக்கும், ராஜாக்களுக்கும், இஸ்ரவேலருக்கும் கர்த்தருடைய நாமத்தை சுமந்துட்டு போகணும், கன்வே பண்ணணும். இதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தால் மாத்திரம் போதாது. ரெண்டாவதாக எபிரேயர் 9:4 வாசியுங்கள். எபிரேயர் 9:4. அதிலே என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில், த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்த தூப கலசமும், அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திலே முழுவதும் பொன் தகடு வேயப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், ஆரோனுடைய தளிர்த்த கோலும், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இப்போ ரெண்டாவது பார்க்குறோம், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்
மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று பார்க்கிறோம். இரண்டாவது பாத்திரம் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். பிரியமானவர், வெறுமையே பொன் பாத்திரம் மாத்திரமல்ல, அந்த பொன் பாத்திரத்துக்குள்ள மன்னா இருக்கு. மன்னா என்று சொன்னால் அது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது, தேவன் நம்மை கொடுத்த அழைப்பை குறிக்கிறது, விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த முற்பிதாக்கள் அறியாத மன்னா. பிரியமானவர்களே, இப்போ அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. அது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று பார்க்கிறோம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர், சாதாரண ஒரு பொன் பாத்திரம் மாத்திரம் அல்ல, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பொற்பாத்திரம் அல்ல, நம்ம மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரமாக இருக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மன்னாங்கிறது தேவனுடைய வசனம்னு வச்சுக்கோங்க. தேவனுடைய வசனம் நம்மை நடத்துது. இப்போ உலக பிரகாரமாக நம்ம எல்லாரும் ரெண்டு பாத்திரமும் ஒரே மாதிரி தான். நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பசி இருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை இருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி காற்றை தான் சுவாசிக்க போகிறோம், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் வந்து திருமணமாக போகுது, எல்லாருக்கும் குழந்தை பிறக்க போகுது, எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஆனால் நம்மில் ஒரு சிலர் மன்னா வைக்கப்பட்டவர்கள், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாக இருக்கும். இப்போ உதாரணமாக வைத்துக்கொள்வோமே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ள இந்த வசனம் இருக்கு. ரெண்டு பேர் காலேஜ் படிக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், உலகத்தில் எல்லாரும் எப்படி வேஷம் போட்டாலும் சரி நான் உலகத்துக்கு தக்க வேஷம் தரிக்க மாட்டேன், நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பிள்ளை நினைக்குது. ஏன்னா அந்த பிள்ளைக்குள்ள மன்னா இருக்கு, ஒரு வசனம் இருக்கு. இந்த பிள்ளைக்கும் அதே வயசு தான், இந்த பிள்ளைக்கும் அதே ஆசை தான், ஆனால் இந்த பிள்ளைக்குள்ள அந்த வசனம் இந்த பிள்ளையை நடத்துது. இது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். பிரியமானவர்களே, இப்போ உங்களுக்குள்ள மன்னா இருக்க, வாலிபன் எதனால தன்னுடைய வழியை காத்துக்கொள்வான், கர்த்தருடைய வசனங்களை தனக்குள்ளாக வைக்கிறதுனாலது. கர்த்தருடைய வசனங்களை எவ்வளவுக்கு அதிகமாக நமக்குள்ள வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள முடியும். எனக்குள்ளாக வசனத்தை வைக்கிறதுனால தானே நான் கர்த்தருடைய பாதையில் நடக்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ நான் மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரமாக காணப்படுறேன்னா எனக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்கா, இல்லை நான் கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா, கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எனக்குள்ளாக மன்னா இருக்குதா, கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா, கர்த்தருடைய வார்த்தை என்னை நடத்துகிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு சூழ்நிலையும் பாருங்கள். மற்றவங்க எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், மற்றவங்க எப்படி வேண்டுமானாலும் உடுத்தலாம். இப்போ எனக்குள்ள கர்த்தருடைய ரத்தம் என்னுடைய ஸ்பிரிட்டில் தெளிக்கப்பட்டிருக்கிறபடினால அது என்னுடைய ஆத்மா, என்னுடைய திங்கிங் ப்ராசஸை அது மாற்றுகிறபடியினால என்னுடைய பிஹேவியர் மாறுதுன்னு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். சில வேலை நான் சிலரை பார்த்துருக்கிறேன், அவங்க மனைவியை கூப்பிட்டு போடுறாங்க, மனைவியுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது பாதி உடல், பாதிக்கும் அதிகமாக உடல் தர்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. யாருக்கு தன்னுடைய அழகை காட்டுறதுக்காக அப்படி உடுத்திருக்காங்கன்னு தெரியாது. கணவன் சந்தோஷமாக கூப்பிட்டு போகிறார், அவங்களுக்கு அது தவறாக தெரியல, அவங்களுக்கு அதான் ஸ்டைலாக தெரியுது, அவங்களுக்கு அதான் ஃபேஷனாக தெரியுது, அதான் இன்றைக்குள்ள உலகத்தினுடைய ட்ரெண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ இது ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் பார்க்கும்போது, இல்லை ஒரு ஆண் பார்க்கும்போது, நம்மள அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய பார்வை மாறுகிறது. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு வசனம் கிரியேட் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையில் வசனங்கள் கிரியேட் செய்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம தேவ சாயலாக மாறிக்கொண்டே இருப்போம். அப்போ வெறுமனே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த பாத்திரத்தில் மன்னா வைக்கப்பட்டிருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டிருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மூவ் பண்ண வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இயக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு சீகை அலங்காரமாக இருக்கட்டும், ஒரு நகை அலங்காரமாக இருக்கட்டும், ஒரு நகை அலங்காரமாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, ஒரு கொடுக்கல் வாங்கல், பேச்சு வார்த்தை, அன்பு காற்று, எதுவாக இருக்கட்டும், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அங்கே நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்கன்னா அந்த பொற்பாத்திரத்தை பற்றி மாத்திரம் ஒரு ஏழு காரியங்கள் இருக்குது. இப்போ நான் அதை நான் எடுக்க விரும்பலை. அது பொற்பாத்திரம், பொன் என்பது தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. உலக பிராரம்பமான ஒரு பொன் அல்ல. பவுல் எழுதுவார் தன்னுடைய உடன் ஊழியர்களை பற்றி சொல்லும்போது, ஒருவன் தீத்துவை பற்றி கேட்டால் அவன் தேவ மகிமையாக இருக்கிறான். ஹீஸ் த க்ளோரி ஆஃப் காட். தீத்து யாரு? தேவ மகிமை. அப்போ நான் சொல்லணும், ஒருத்தன் யுவராஜை பற்றி கேட்டால் ஹீஸ் த க்ளோரி ஆஃப் காட். அப்படி இருக்கணும். பவுல் தீத்துவை பற்றி அவர் தைரியமாக சொல்கிறார், ஹீஸ் த க்ளோரி ஆஃப் காட். புஷ்பராஜை பற்றி ஒருவன் கேட்டால் புஷ்பராஜா, ஹீ இஸ் த க்ளோரி ஆஃப் காட். ஜெயபாலா, ஹீ இஸ் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறான். அதான் மகிமை உள்ள ஒரு விசுவாசி, மகிமை உள்ள ஒரு விசுவாசி. பிரியமானவர்கள், அது பொற்பாத்திரம் மாத்திரமல்ல, மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பொற்பாத்திரம். அந்த பொற்பாத்திரம் எங்கே இருக்குது? மகாபரிசுத்த ஸ்தலத்தில், தேவ சமூகத்தில் இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பொன் பாத்திரம் மாத்திரமல்ல, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கு. அதுக்கும் இறைவனுக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை வாழ்க்கை இருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறது மாத்திரமல்ல, கிருபாசனம் அதை மூடிக்கிட்டு இருக்கு, கிருபை அதை மூடிக்கிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, அந்த பொற்பாத்திரத்துக்கு பக்கத்தில் ஆரோனுடைய தளிர்த்த தோல் இருக்குது, ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்குது. அந்த பொற்பாத்திரத்துக்கு பக்கத்தில் உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருக்குது. தேவனுடைய நியாயப்பிரமாணம் பக்கத்தில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய விளக்கங்கள் உண்டு. இந்த பொற்பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். ஏதோ சபையில் மூலையில் கிடக்கிற ஒரு பொற்பாத்திரம் அல்ல, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு பொற்பாத்திரம், உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற பொற்பாத்திரம், கிருபாசனத்தினால் மூடப்பட்ட ஒரு பொற்பாத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பொற்பாத்திரமாக இருக்கும். வெறுமனே பொற்பாத்திரமா இருக்கிறேன், பொற்பாத்திரமா இருக்கிறேன், பொன்னாலாகிய பாத்திரமா இருக்கிறேன் என்பது நல்ல பிரயோஜனம் இல்லை. உள்ள என்ன இருக்கு? வெளியே பொண்ணு தான். வேதத்தில் இன்னொரு பொன் பாத்திரத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17:4 வாசியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 17:4. அந்த ஸ்திரீ என்று சொல்றது, அதுவும் சபையை காட்டுகிறது, அது கள்ளச்சபையை காட்டுகிறது. பாபிலோன் என்ற உபதேசத்தால் நிறைந்த ஒரு சபையை காட்டுகிறது. ஸ்திரீ என்பது சபையை காட்டுகிறது. இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையை தரித்து, பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் தேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரம். அதுவும் பொற்பாத்திரம் தான். அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள மண்ணா இல்லை, அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள வேசித்தனம் இருக்கு. வேசித்தனம் அதுவும் ஒரு ஸ்திரீயினுடைய கையில் இருக்கு, சபையில் இருக்கு. ஆனால் உள்ள என்ன இருக்கு? வேசித்தனமும் அசுத்தமும் நிறைந்து இருக்கு. நிறைய பாத்திரங்கள், ஆராதனைக்குரிய பாத்திரங்கள் தான். ஆனால் உள்ள திறந்து பார்த்தா வேசித்தனத்தால் நிறைந்து இருக்கும். அவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசினாலே, பாய் ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த சினிமா பார்த்தேன், அந்த சினிமா பார்த்தேன், அவன் வந்தான், இவன் வந்தான், இந்த பேச்சுதான் இருக்கும். அதில் தான் நிரம்பி இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாக்கும் அந்த டாக்காக தான் இருக்கும். பிரியமானவர்களே, இதோ விசுவாசிகளை வந்து நான் புல்பீட்லேருந்து குறை சொல்கிறேன்ல, இப்படி வேசித்தனத்தால் நிறைந்த பாஸ்டர்ஸ் இருப்பான். ஊழிஞ்சு பாத்திரம் தான். சிலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னுடைய எனக்கெல்லாம் திருமணமாக முன்பாக இன்னொரு ஊழியக்காரர் ஒருத்தர் உண்டு. தேவத்தால் என்னோட ஒரு சில வயதில் கூட்டினவர். அவருக்கு திருமணம் ஆகலை. ஆனால் அவர் எங்கே பிரசங்கம் பண்ண போனாலும் அங்கே பிரசங்கம் பண்ண போகிறதே பொண்ணு பார்க்குறதுக்கு தான் போவார். அவருடைய பிரசங்கமே, எந்த சபையில் அவர் கூட்டாலும் அவர் பிரசங்கம் சொல்லுவார், பிரசங்கமே இளையசா ரெபேக்காவை பொண்ணு பார்க்க போனால் ரெபேக்கா எப்படி இருந்தா,
ஏன் சொல்றேன்னா பிரதர், நமக்கு அப்படி ஒரு பெண்ணு வரணா தான் அங்கே சொல்லிடணும். முதல்ல இது பிரசங்கத்தில் ரபேக்கா மாதிரி அவருக்கு ஒரு பொண்ணு வேணும், அதுக்கெல்லாம் சொல்லுவார் குறிப்பு. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், உண்மையை சொல்கிறேன் பிரதர், பொண்ணு பார்க்கணும்னா ஏபிசிடி பார்த்து தான் பொண்ணு பார்க்கணுன்னாரு. நான் அது என்ன பிரதர் ஏபிசிடின்னு படப்படம் 26 இடத்துக்கும் சொல்லிட்டார். ஏன்னா ஏஜி, பின்னா பியூட்டி, சீனா காஸ்ட், டீனா டவுரி, எஃப்னா ஃபேர். நல்ல வேலை எனக்கு எஃப் வரைக்கும் தான் நினைவு இருக்கு. அவரும் பார்த்துருந்தான். என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறட்டும், எனக்காக தேவன் குறித்தது நிறைவேறட்டும் அப்படின்னு காத்திருக்கிறதும் பார்த்துருந்தான். ரெண்டும் ஒரு பாத்திரம்தான். ஆனால் ஒரு பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பாத்திரத்துக்குள்ள மண்ணா இருக்கு, ஒரு பாத்திரத்துக்குள்ள வேசித்தனம் இருக்கு. வேசித்தனம் இருக்கு. அவங்க பேசுற கதையே இந்த கதை தான் இருக்கு. அவன் இவன் இவா வா இல்லைன்னா சில வந்து பேசுற மீட் பண்ணாலே உலகம் இருக்கும். அவங்களுக்குள்ள உலகத்தால நிரம்பி இருப்பாங்க, பெருமையினால நிரம்பி இருப்பாங்க. உங்கள் பாத்திரம் எதால் நிரம்பி இருக்குது? உங்கள் பாத்திரம் பரிசுத்தத்தினால நிரம்பி இருக்க, கர்த்தருடைய வார்த்தையினால நிரம்பி இருக்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ ரெண்டு பொற்பாத்திரம் தான், ஒன்று வேசித்தனத்தாலும் அசுத்தத்தாலும் அருவறுப்பாலும் இல்லைன்னா பொருளாசையாலும் உலக சிநேகத்தாலும் உலக வேஷத்தாலும் பெருமையினாலும் மேட்டி மேனாலும் நிரம்பி இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கர்த்தருடைய மண்ணாக வைக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பொற்பாத்திரம்? அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மாத்திரமல்ல, அந்த பாத்திரத்துக்குள்ளே மண்ணாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம கடந்த வாரம் பார்த்தது வாசியுங்க, 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அந்த பெரிய வீடு என்று சொல்லுகிறது தேவனுடைய சபையை குறிக்கிறது. அந்த பெரிய வீடுங்கிறது தேவனுடைய சபையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு லோக்கல் சர்ச்சை நம்ம சொல்லலாம். இந்த பெரிய வீட்டில் தேவனுடைய சபையில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் மாத்திரமல்ல மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். இந்த பாத்திரங்களில் சில பாத்திரங்கள் கனத்துக்கும் சில பாத்திரங்கள் கனவீனத்திற்கும் ஆனவை. எல்லா சபையிலையும் அப்படி இருக்கும், எல்லா சபையிலையும் இப்படி இருக்கு. இப்போ ஒரு சில பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாக இருக்கும், ஒரு சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குரிய பாத்திரங்களாக இருக்கும், ஒரு சில பாத்திரங்கள் நல்லா ஊழியத்தில் பயன்படக்கூடிய பாத்திரங்களாக இருக்கும், ஒரு சில பாத்திரங்கள் ஊழியத்தில் பயன்படக்கூடாத பாத்திரங்களாக இருக்கும். சில பாத்திரங்கள் கனத்திற்கும் சில பாத்திரங்கள் கனவீனத்திற்கும் உரியவைகள். வாசியுங்க, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த சபையில் இருக்கிற கனவீனத்துக்குரிய பாத்திரங்களை விட்டு, அசுத்தத்தாலும் அருவறுப்புகளாலும் வேசித்தனத்தாலும் உலகத்தாலும் நிரம்பி இருக்கிற பாத்திரங்கள், இந்த பாத்திரங்களை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்று பார்க்க. இந்த சுத்திகரித்து கொண்டால் என்பது பிரியமானவர்களே ஆங்கிலத்தில் பர்ஜ் என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பர்ஜ், இந்த பர்ஜ் அப்படின்னு சொன்னால் இந்த அடக்க முடியாமல் அடக்க முடியாமல் அப்படி அடிச்சுட்டு வெளியே வரும் பாருங்க, அதுதான் பேர்ஜி. நீங்கள் எப்படிப்பட்டவர்களை விட்டு உங்களை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் டாட்டா பை பை சாரி இனி நான் உன்கிட்ட பேச மாட்டேன் தயவு செய்து மன்னித்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழுதுட்டு சுத்திகரிக்க பிரிஞ்சு வர்றதில்லை, பிச்சு பிடுங்கிட்டு வர்ற மாதிரி வந்துடணும். அடிச்சிச்சா கண்ட்ரோலே பண்ண முடியலையா,
அடிச்சுட்டு வந்துட்டு. அந்த ஒரு பயங்கரமான சொல்லை ஆண்டவர் அங்கே பயன்படுத்தியிருக்க, பர்ஜ். சாதாரண ஒரு செப்பரேஷன் அல்ல, சாதாரண ஒரு செப்பரேஷன் அல்ல, பர்ஜ் ஆகணும், பிடுங்கிட்டு வரணும். அப்படி உங்களை நீங்கள் சுத்திகரிக்கணும். அப்படி நீங்க சுத்திகரித்தால் என்ன நடக்குமா வாசியுங்க. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், அப்படி பரப்பட்டவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்படிப்பட்டவன் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுகிறான். அப்படிப்பட்டவன் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறின. கனத்துக்குரிய பாத்திரம்னா மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தமாக்கப்பட்டவன் அந்த வெசல் ஆஃப் மினிஸ்ட்ரி, அந்த ஆராதனைக்குரிய பாத்திரம், அந்த இறைப்பணிக்குரிய பாத்திரம், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, இந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது. இந்த பாத்திரம் இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது. இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கும், அப்பதான் இந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியும். இந்த பாத்திரம் அசுத்தத்தாலும் அருவறுப்பாலும் வேசித்தனத்தாலும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு சுத்திரத்திலும் நிரம்பி இருந்தா அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப மினிஸ்ட்ரியில பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் முதலாவது பரிசுத்தமா இருக்கும். அந்த பாத்திரத்துக்கு என்னென்ன தாளந்தெல்லாம் இருக்குங்கிறது அப்புறம். அந்த பாத்திரம் நல்ல பரிசுத்த பாத்திரமாக இருக்கும். சுத்திகரிக்கப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது மாத்திரமில்ல, ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, எஜமானுக்கு உபயோகமானதும், எஜமானுக்கு உபயோகமானது, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். இப்போ ஒரு சபை என்று சொன்னா அந்த பாஸ்டருக்கு பிரயோஜனமான பாத்திரம், சண்டே ஸ்கூல் சொன்னா சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்ட்டுக்கு ஏற்ற பாத்திரம். எல்லாவற்றுக்கும் மேல எஜமானாகிய தேவனுடைய உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரம். பிரியமால, இப்ப சண்டே ஸ்கூல்ல ஒரு சூப்பரிண்டென்ட் இருக்கிறாங்க, அங்க ஒரு பாத்திரம் இருக்கு, நல்ல பாட்டு பாடும். நம்ம சபையில சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன், நீ யாரும் தேட ஆரம்பிச்சிடாதீங்க. நல்லா பாட்டு பாடும், நல்லா கதை சொல்லும், நல்லா பாடம் எடுக்கும், ஆனால் அந்த சூப்பரிண்டென்ட் என்ன சொன்னாலும் கேட்காது. அவங்களால அந்த பாத்திரத்தை பயன்படுத்தவே முடியாமல் போயிடும். அப்போ அந்த தாளந்துகள் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற லீடருக்கு ஏற்றது. அப்போ சுத்திகரிக்கப்பட்டது ஒரு ஸ்தல சபைன்னா அங்கே ஒரு பாஸ்டர், நான் சொன்ன போல சண்டே கிளாஸ்னா ஒரு சூப்பரிண்டென்ட், விபிஎஸ்னா ஒரு டைரக்டர், கொயர் அப்படின்னா அங்கே ஒரு வர்ஷிப் லீடர், யாராவது இருப்பாங்க. இப்போ வாலண்டியர்ஸ் அப்படின்னா வாலண்டியர்ஸ்க்கு ஒரு இன்சார்ஜாக இருப்பேன். இப்போ ஒரு செல்ல மட்டும் தம்பி வச்சு, தம்பி இங்கே சேரை பண்ண, இல்லைல்லை நான் அங்கே தான் போடுவேன் அப்படின்னா அவனை வச்சு அவர் பயன்படுத்த முடியாது. இல்லைல்லை இந்த இதை வந்து எடுத்து வை, இந்த டேபிள் எடுத்து வை, நான் டேபிள் எடுத்து வைக்க மாட்டேன், நான் கேமரா தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னா அவங்க பயன்படுத்த முடியாது. அங்கே எஜமானுக்கு உபயோகமானதும் என்று சொன்னால் பொதுவாக அங்கே உள்ள லீடருக்கு பிரயோஜனமாக இருக்கும். எந்த பாத்திரம், இந்த அருவறுப்பான பாத்திரங்களை விட்டு தன்னை பிரித்து கொள்ளுகிற பாத்திரம். அந்த பாத்திரம் வந்துச்சுன்னா அங்கே வாலண்டியராக வந்துச்சுன்னா அங்கே நின்று வெட்டி கதை வீண் கதை பேசிக்கிட்டு இருக்காது, அது தன்னை பிரிச்சிடும், வந்த வேலையை பார்க்கும், வந்த வேலையை பார்க்க. அது ஒர்ஷிப் டீம்ல இருந்துச்சுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நாளைக்கு என் ஒர்ஷிப் நல்லா இருக்கும், ஆண்டவரே நான் உமக்காக பாடணும், அது ஜெபத்தில் இருக்கும். அந்த பாத்திரம் உபயோகமாக ஏற்ற பாத்திரமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, எஜமானுடைய உபயோகத்தை, எஜமான் என்று சொன்னேன்னா முதலாளி, பெரிய எஜமான் என்றல்ல, அங்கே வந்து லீடர் அது குறிக்கும், மாஸ்டர். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பிரயோஜனமானது, லீடருக்கு பிரயோஜனமானது. எல்லாருக்கும் லீடர் உண்டு. இப்போ அங்கே லவ் ஆஃபீஸ் டீமில் ஒரு லீடர் இருப்பார், அங்கே ஒரு பாத்திரம் போய் நிற்கு, அது வேசித்தனத்தால், இங்கே நம்ம சபையில் சொல்லுவோம், விளங்குறக்காக சொல்கிறேன், அது வேசித்தனத்தால் நிறைஞ்ச பாத்திரமாக இருக்கும், அது அங்கே வேலையை செய்யாது, அந்த லீடர் அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியாது. ஆனால் அங்கே
இப்படிப்பட்ட அருவறுப்பான பாத்திரங்களிலிருந்து தன்னை பிரித்து கொள்ளுகிறவர்கள் அந்த லீலருக்கு பிரயோஜனமானவங்களா இருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த எஜமானுக்கு ஏற்றதும் என்று சொன்னால் ஒரு லீடருக்கு, டீம் லீடருக்கு ஏற்றதும். அப்போ இப்படி ஒருவன் இவைகளிலிருந்து தன்னை பிரித்து கொண்டால் சுத்திகரிக்கப்பட்டதும் எஜமானுக்கு ஏற்றதும். மூன்றாவது வாசிங்க, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான, ரெடி ஃபார் எனி குட் ஒர்க். எந்த நல்ல காரியம்னாலும் அவன் சொல்லலாம், பணமா அவனை நம்பி கொடுக்கலாம், அவனை நம்பி வீட்டு சாவியை கொடுக்கலாம், அவனை நம்பி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பலாம், அந்த பிள்ளையை நம்பி எது வேணாலும் செய்ய சொல்லலாம், எந்த நல்ல வேலைனாலும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லலாம், ஊத்திட்டு வந்துடாது சொல்றோம் இல்லையா. ரொம்ப எளிமையான ஒன்று. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றுமாக நம்ம கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறோம், அன்றைக்கு நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுகிறோம். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ரெண்டாவது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மூன்றாவது கனத்துக்குரிய பாத்திரம். இதெல்லாம் தீர்மானிக்கணும். திருவிருந்தில் பங்கு பெறப்போறோம். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆனால் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமா? ரெண்டாவது நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக. கனத்துக்குரிய பாத்திரம் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டதும், லீடருடைய பயன்பாட்டுக்கு ஏற்றதும், லீடர் பயன்படுத்தக்கூடியது. இப்போ ஒரு யூத் மீட்டிங் டிடிசி இருக்கு, அதில் லீட் பண்ணுறவங்களை கூட்டு அவன்கிட்ட இந்த இதை சொல்லுப்பா, அவனை செய்ய சொல்லு. இல்லை இப்போ அவன் சொன்னால் கேட்க மாட்டான், அவன்கிட்ட சொல்ல முடியாது, அப்போ அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியாது. மூன்றாவது பிரியமானவர்களே, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தம், ஃபார் எனி குட் ஒர்க். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஒரு பாத்திரம், அப்படி இவங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக காத்து கொள்ளுங்கள். நான்காவதாக வாசியுங்கள் ஒன்று குறைந்தர் 10:16 ஒன்று குறைந்தர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், பிரியமானவர்கள் நான்காவது வெசல் ஆஃப் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இட்ஸ் அ வெசல் ஆஃப் பிளஸ்ஸிங். தேவன் நம்மை ஆபிரகாமை அழைக்கும் போதே உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவேன் அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம பிளஸ்ஸிங்காக இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு சாபமாக, நம்ம மற்றவங்களுக்கு வேதனையாக, கண்ணீராக இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள் சிலர் எங்கே இருந்தாலும் சரி அவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஸ்கூலில் காலேஜில் அவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு காலேஜ் கேர்ளை பற்றி அந்த லெக்சரர் ஏன்ட்டு நேரில் சொன்னேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காலேஜ் கேர்ளை பற்றி ஒரு லெக்சர் ஒரு நாள் பேசிட்டு சொன்னாங்க, இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு டீச் த சைல்டு. அந்த பிள்ளைக்கு டீச் பண்ணுறதே எங்களுக்கு கிடைச்ச சலாக்கியம்னு சொன்னேன். என்ன அருமையான சாட்சி, யோ இப்படி ஒரு பிள்ளை நம்ம கிளாஸில் வந்து வாட்சிருக்குதே, ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சேன்னா இப்படி ஒரு பிள்ளைய வச்சு சமாளிக்க வேண்டியது இருக்குன்னு வேதனைப்படுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு பிள்ளைக்கு டீச் பண்ணுறது எனக்கு கிடைச்ச சலாக்கியம் அப்படின்னு சொன்னேன். உண்மையாக ஒரு தகப்பனார் வியாதியாக இருந்தார். அப்போது அவங்க மகனுடைய லெக்சரர், அவங்க மகனுடைய லெக்சரர் அந்த தகப்பனாரை பார்க்க வந்துடுவார். இதுக்கு முன்னால் அவங்க ஒருவர் சந்தித்தது கிடையாது. தகப்பனார் வியாதியாக இருக்கிறார். தகப்பனாரை பார்க்கறதற்கு அந்த மகனுடைய கல்லூரி துணை பேராசிரியர் வந்திருக்கிறாரு. அந்த துணை பேராசிரியர் தகப்பன்ட்ட சொல்கிறாரு, சார் உங்கள் பையனுடைய நல்ல நடக்கையெல்லாம் பார்க்கும்போது இவங்க அப்பா எப்படி இருப்பார்னு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு சார், அதுக்கு தான் வந்தனாரு. நடந்த சம்பவம், இந்த பையனுடைய நல்ல நடக்கைகளை பார்க்கும்போது இந்த பையனுடைய அப்பா எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்க்க வேண்டும் என்று தோன்றினது, அதற்காக நான் வந்தேன் என்று அந்த ஆசிரியர் அந்த அப்பாட்ட சொல்ல, அந்த தகப்பனாருக்கு எப்படி இருக்கும், அந்த தகப்பனாருக்கு எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, மகன் தன் தந்தை காற்றும் உதவி அதானே, மகன் தந்தை காற்று உதவி. இப்படி ஒரு பையன் இருக்க, நல்ல பையன். பிரியமானவர்களே, பிள்ளைய பெற்று வச்சுட்டு அந்த பெற்றோர் பிள்ளைகளை சந்தோஷப்படுற போல் இப்படி ஒரு பிள்ளை ஏன் பறந்து டெய்லி அந்த பிள்ளைய வச்சு கண்ணு, டெய்லி அந்த பிள்ளைய வச்சு வேதனை. அந்த பிள்ளை அங்கே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பதற்கு பதிலாக அந்த வீட்டில் அது சாபத்தின் பாத்திரமாக இருக்கு.
ஒரு நாள் ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கய்யா, வெளியே போகிற என் பையன் எப்படியாவது லாரி எதிலாவது அடிபட்டு சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏசியில் இருக்கும் நடந்த சம்பவம், அந்த தாய்க்கு இந்த பிள்ளைய வச்சு அவ்வளோ வேதனை. இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறத விட இந்த பிள்ளை செத்துட்டா பரவாயில்ல, உண்மையாக வந்து அழுறாங்க. என்னன்னு கேட்டால், அப்பாவுக்கும் மகனுக்கும் டெய்லி சண்டை, அப்பாவுக்கும் மகனுக்கும் டெய்லி சண்டை. அப்பா மகன் அடிக்க போறாரு, மகன் அப்பாவை அடிக்க போறாரு, வீட்டை சுற்றி சுற்றி வராங்க. சொன்னாங்க, எப்படியாவது யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தரை கொண்டுட்டு அடுத்தவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு ரெண்டு பேரையும் இழந்துருவேன். ஒன்று அப்பா பையனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவார், இல்லை பையன் அப்பாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவான், நான் ரெண்டு பேரையும் இழந்துருவேன். அதுக்கு போல இந்த பையன் எங்கேயாவது லாரி இல்லை அடிபட்டு செத்து போகிறேன், என் புருஷனாவது எனக்கு கிடைக்கும், ஏதோ சோகம் பண்ணுங்க என்னங்க. எப்படியெல்லாம் ப்ரேயர் ரெக்வஸ்ட் வருதுன்னு பாருங்க. சில வேளை ஊழியத்தின் பாதையிலும் கூட சில விசுவாசிகளை நினைச்சு பயங்கர வேதனையாக இருக்கு, ஆண்டவரே நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், இப்படி ஒரு விசுவாசியை வச்சு கட்டி காக்க வேண்டியதாக இருக்குது, நைட்டில் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, அவங்க படுற கஷ்டத்தில் நாங்கள் வேதனைப்பட்டு ஜெபிக்கிற அது வேறு, அதுக்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பாடுகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஒருவேளை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம், நீங்கள் தூங்கினாலும் தூங்கிடுவீங்க. ஒரு நாள் அப்படிதான் ஒரு அம்மா ரொம்ப வேதனையோடு ஃபோன் பண்ணேன், ரொம்ப செஸ்ட் பெயின் அப்படின்னு. நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணேன், ராத்திரி ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு அந்த மணிலேருந்து பேச்சும் இல்லை சத்தமும் இல்லை, எதுவும் ஆயிடுச்சு போல, பரவாயில்ல பாக்கியம் ஜெபம் பண்ணும்போதே போயிட்டாங்க போல. கொஞ்ச நேரம் பார்த்தேன் ஃபோன் வரல, என்ன சரி அப்படி போயிருந்தா குடும்பத்தில் யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபோன் திடீர்னு கட்டி ஆகிடுச்சோன்னு விட்டுட்டேன். அடுத்த நாள் அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை யார் நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே தூங்கிட்டேன். ஜெபத்தில் எவ்வளோலாம் கிருபை இருக்கு பாருங்க, என் பிரசங்கத்தில் தான் தூங்குறாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணும்போதே பெயினில் துடிச்சு ஒன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, ஜெபத்திலே தூங்கிட்டாங்க. உங்களுடைய பாடுகள் வேதனைகளில் நாங்கள் பங்கு பெற்று ஜெபிக்கிறது, உங்களுக்காக நாங்கள் விழித்திருக்கிறது பாக்கியம், ஆக தான் அழைக்கப்பட்டோம். உங்களுடைய பாரங்களை சுமக்கிறதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம். ஆனால் பிரியமானவர்களே, உங்களை நடத்துகிறவர்கள் கீழ்ப்படியாமையினால் முரட்டாட்டத்தினால் உள்ள வேதனை, அதை இப்போது எடுக்க விரும்பலன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. உங்கள் நிமித்தம் ஊழியர்கள் வேதனைப்பட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்குது. வேதனைப்படக்கூடாது நினைக்கிறேன். நான் பசுந்தரையை விட சேர்ந்து தனியாக ஜெபிக்கிற வழக்கம் உண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட டெய்லி ஜெபம் பண்ணுவோம். அப்போ சிலரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிப்பார். சிலவில் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வென் ஐ திங்க் தட் மை ஃபாதர் இஸ் ரைட் மை சன் சேஸ் ஐ எம் ராங் அப்படிங்க. அன்னைக்கு அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த ஜெபம் சரியா அப்படின்னு கூட எனக்கு தெரியும். ஆனால் அவர் பெரிய பரிசுத்தவான் ஜெபிக்கிறாரு, கூட வந்து ஜெபிப்பார். என்ன ஜெபிப்பார்னா, சிலரை பற்றி ஆண்டவரே அவங்கள திருத்தும், ஆண்டவரே இல்லைன்னா துரத்தும், அவங்கள திருத்தும் இல்லைன்னா துரத்தும் ஆண்டவரே. ஆனால் எப்படி ஜெபிக்கிறார், விசுவாசியவே துரத்தும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வேறு என்ன சொல்ல முடியும், அவங்க மண்டையை உடையும் அவங்க காலை உடையும் கையை உடையும்னா நாங்கள் ஜெபிக்க முடியும், ஆண்டவரே திருத்தும் இல்லாவிட்டால் துரத்தும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரியமானவர்களை பெற்றோருக்கு வேதனை, பள்ளிக்கூடத்தில் போன ஐயோ ஆண்டவரே என்ன டீச்சர் இந்த பையன் உங்கள் கிளாஸில் வச்சுக்கோங்க, ஐயோ இந்த பையன் இந்த கிளாஸில் இருந்தால் நான் அந்த கிளாஸ் போகவே மாட்டேன், டீச்சர்ஸுக்கு வேதனை. அவனை நினச்சி ஊரில் வேதனை, இல்லை நீங்கள் அப்படி இருக்காதிங்க, சாபத்தின் பிள்ளைகளாக இருக்காதிங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதம், உங்கள் வீட்டில் உங்களால் ஆசீர்வாதம், உங்களை நினச்சி உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க. சபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கும், வெறும் ஊழியத்துக்கு உகந்த பாத்திரமாக இருந்தால் மாத்திரம் போதாது, வெசல் ஆஃப் மினிஸ்ட்ரி, இறைப்பணிக்கான பாத்திரம், வெசல் ஆஃப் மினிஸ்ட்ரின்னு அருமையான சொல் சொல்லியிருக்கு பாருங்க. வெசல் ஆஃப் மினிஸ்ட்ரி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும், அது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாக இருக்க வேண்டும், அது மூன்றாவது என்ன பார்த்தா கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும், நான்காவது வெசல் ஆஃப் மினிஸ்ட்ரினா ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க வேண்டும், இஸ் எ வெசல் ஆஃப் பிளஸ்ஸிங். பிரியமானவர்களே, ஒரு ஊழியத்துக்காக வேலை ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு, அவருடைய கான்ஃபிடென்ஷியல் ஃபைல், ரகசிய கோப்பு, மூன்று மேல் அதிகார ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் மூன்று மேல் அதிகாரில் அவரை பற்றி ரகசியமாக சில குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள்.
ஆனா மூன்று பேரும் எழுதிய குறிப்பில் மூன்று பேரும் ஒரே வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார்கள். என்ன ஒரு வார்த்தை என்றால், ஹீ இஸ் அன் அசட் டு திஸ் இன்ஸ்டிடியூஷன், இந்த நிறுவனத்துக்கு அவன் ஒரு சொத்து அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சிலரை பத்தி எழுதுனா இந்த நிறுவனத்தில் அவன் ஒரு சொத்தை அப்படின்னு எழுதும், இந்த நிறுவனத்தில் அவன் ஒரு சொத்தை அப்படி எழுதுவாங்க, இந்த சபைக்கு அவன் ஒரு சொத்து, இந்த குடும்பத்துக்கு அவன் ஒரு சொத்து. பிரியமானவர்களை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருங்க. மற்ற நம் அழைப்பே, ஆபிரகாமை அழைத்ததே, நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவேன். நம்ம சாபத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, வேதனையின் பிள்ளைகளாக. நீ இருக்கிற இடங்கள் அக்கம் பக்கத்தில், நீ வசிக்கிற தெருவில், யூ ஷுட் பி எ வெசல் ஆஃப் பிளஸ்ஸிங். எங்கே போனாலும் சரி உங்களை உற்சாகப்படுத்தி நான் சொல்றேன். பிரியமலை குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். வாசிங்க 5:1-10 21 நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்க யார் கையில் இருக்கிறீங்க? நீங்க கர்த்தருடைய பாத்திரமா, கர்த்தர் பாவிக்கிற பாத்திரமா, கர்த்தருக்கு சொந்தமான பாத்திரமா? நீங்க கர்த்தருடைய பாத்திரம் என்று இருக்க வேண்டும். ரெண்டு பாத்திரம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பாத்திரம், பேய்களுடைய பாத்திரம். அப்ப செல்ல பாத்திரத்தை அங்க பார்த்தா அந்த ஸ்திரீ தன் கையிலே வைத்திருந்தாள் அப்படின்னு. ஒரு பொற்பாத்திரத்தை அந்த பாபிலோன்கிற ஸ்திரீ, வேசிகளுக்கு தாய், அவ கையில வைத்திருந்தாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு செல்ல பாத்திரம் 100க்கு 100 பேய்களுடைய பாத்திரம், பேய்க்கு சொந்தமான பாத்திரம், அசுத்தாவிக்கு சொந்தமான பாத்திரம். பிரியமானவர்களே, நீங்க யார் கையில் இருக்கிறீங்க? நீங்க யாருடைய கையில் இருக்கிறீங்க? நீங்க யாருடைய பாத்திரமா இருக்கிறீங்க? இங்க இந்த பாத்திரத்தை பார்க்கிறோம், இது கர்த்தருடைய பாத்திரம். இப்போ நம்ம திருவிருந்தில் பங்கு பெற போறோம், ஏதோ ஒரு கப்பு வச்சிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் ஜபத்தோடு ஆயத்தம் பண்ண ரசம் இருக்கு. சாதாரண ஒரு பாத்திரத்தில் இப்போ நீங்கள் அதை எடுத்து குடிக்க போறீங்க. ஆனால் அந்த ரசம் குடிக்கிறதுனால பெரிய ஆசீர்வாதம் வந்துடுறாரு. அந்த பாத்திரம் கர்த்தருடைய பாத்திரம் என்று நீங்கள் நினைக்கிறனால தான் அந்த ரசம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பாத்திரம் வந்து, இப்போ பாத்திரம் என்றாலே கதாபாத்திரம், ராஜா வேஷம் போடுற பாத்திரம் இருக்குது, ராணி வேஷம் போடுற பாத்திரம் இருக்குது, ஏதோ ஒரு பாத்திரம் இருக்குது. அதே மாதிரி ஒரு வர்ஷிப் டீம்லேருந்து பாடலாம், இல்லை ஒரு மியூசிக் வாசிக்கலாம், இல்லை நான் சொன்னது போல மேல நின்று பிரசங்கம் பண்ணலாம், இல்லை வேற ஏதோ ஒரு கமிட்டியில் இருக்கலாம், சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், விபிஎஸ் எடுக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனால் எப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற முடியும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் இமேஜின் பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கர்த்தருடைய பாத்திரம் விபிஎஸ் எடுக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த விபிஎஸ்ல அந்த வகுப்பில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதமா சாபமா சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதம். அதுக்கு பதிலாக ஒரு பேய்களுடைய பாத்திரம் போய் விபிஎஸ் எடுத்துச்சுன்னு வச்சுக்குவோம், அப்போ அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன ஆகிடும் சொல்லுங்க? பிள்ளைங்கள, ஏன்னா அந்த பாத்திரமே பேய் பாத்திரம், நம்ம தெரியாம யூஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை அங்கே தூங்கும்போது சத்துர் வந்து விதை விதைத்தான் அப்படின்னு பார்க்கணும். அங்கே நட்டப்பட்ட மரம் எல்லாம் பிதாவினால் நடப்பட்ட மரம் அல்ல. ஏன்னா இயேசு சொல்றாரு, பிதாவினால் நடப்படாத மரங்கள் வேரோடு புடுங்கப்படுங்கிறாரு. அப்போ அங்கே சில மதங்கள் யார் நடலை? யார் நடலை? பிதா நடலை. அங்கே அதான் குறிப்பு, பிதா நடாத மரங்களும் இருக்கும், பிதா நடாத மரங்களும் இருக்கும். நமக்கு பார்க்க தெரியாது, பார்த்தா எல்லாம் மரம் தானேன்னு யோசிப்போம், பார்த்தா எல்லாம் பாத்திரம் தானே நினைப்போம். ரத்தம் தெளிக்கப்பட்ட பாத்திரம், ரத்தம் தெளிக்கப்படாத பாத்திரம் தெரிஞ்சிடும். ஆனால் உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குமானா எளிதாக வெளியே பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, இது ரத்தம் தெளிக்கப்பட்ட பாத்திரமா, ரத்தம் தெளிக்கப்படாத பாத்திரமா, இது கர்த்தருடைய பாத்திரமா, இது பேய் உடைய பாத்திரமா என்று தெரியாது. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் சில நாட்கள் ஜபத்துக்காக
நான் ஒரு இடத்துக்கு முன்பு அநேக ஆண்டுகளுக்கு முன்பு போயிருந்தேன். அதில் ஒரு குறிப்பு என்னென்னா, ஒவ்வொரு விசுவாசியாய் ஒவ்வொரு விசுவாசியாய் மனதிலே வைத்து ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒவ்வொருவரையும் நினைத்து ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணேன். முன்பு நான் சபையில் இதை சொல்லியிருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தருக்காக ஜெபிச்சுட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிற கிட்டத்தட்ட அந்த ஆள் உருவத்துக்கு, அவர் ஒரு 6 அடி இருப்பார் என்றால் அந்த 6 அடி உருவத்துக்கு அவருடைய சைஸுக்கு அப்படி வெர்டிக்கலாக ஒரு பெரிய தேள் தெரியுது. அவருடைய உருவத்துக்கு ஒரு பெரிய தேள் தெரியுது. இயேசுவின் ரத்தம் சொல், இயேசுவின் ரத்தம் சொல். ரொம்ப அவரை பற்றி நான் தப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. வெளிப்பிரகாரமாக பார்த்தா தெரியல, ஆனால் பின்னால் அவரால் நான் பல பாடுகள் பட்டிருக்கிறேன். அவெல்லாம் அந்த தரிசனத்தை நினைப்பேன். பிரியம்மல் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக நான் சொல்லலை. கர்த்தருடைய பாத்திரமாக நம்ம இருக்கணும். அப்ப பாத்திரம் பாத்திரம் என்று சொல்றதுல இந்த 5 குறிப்புகள், இந்த 5 குறிப்புகளும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்து கொள்ளுங்க. முதலாவது அது தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், இரண்டாவது அது மண்ணாவைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மூன்றாவது அது கனத்துக்குரிய பாத்திரம். வெறும் மண்ணா வைக்கப்பட்ட மாத்திரம் போதாது, அது இருக்க வேண்டிய இடம். அதுக்குள்ளே மண்ணா இருக்கு மண்ணா இருக்கு மண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு அது சாக்கடையில் இருக்க முடியாது. மண்ணா இருக்கு மண்ணா இருக்கு மண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு அது அசுத்தத்தோடு மனித கழிவோடு இருக்க முடியாது. அது கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கிருபாசனத்தினால மூடப்பட்டு இருக்கணும். அதாவது மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம், நான்காவது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நீங்கள் குடும்பத்துக்கும் சரி, இங்கே இருக்கிற மீன் வாலிபிள்ளைங்க சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு வேதனை கொடுக்குற பாத்திரமா இருக்காதிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது சாபமாக முடியும். கணவனுக்கு வேதனை கொடுக்குற பாத்திரமாய், மனைவிக்கு வேதனை கொடுக்குற பாத்திரமாய், பெற்றோருக்கு வேதனை கொடுக்குற பாத்திரமாய், பிள்ளைகளுக்கு வேதனை கொடுக்குற பாத்திரமா. பெரிய மாணவர்களே, நம்ம சபையில் நேற்றெல்லாம் ஒரு தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க அப்பாவை பற்றி, பிள்ளை அப்பாவை பற்றி சொல்கிறான், இனி அவர் சரிபட மாட்டார் ஐயாங்க. பெற்ற அப்பா பிள்ளையை பற்றி சொல்ல அவங்க சரிபட மாட்டான் பாரு. பிள்ளை அப்பாவை பற்றி சொல்கிறது, இனி அவர் சரிபட மாட்டார். பிள்ளை பெற்றோரை வச்சு பிள்ளைகளுக்கு வேதனை. பெற்றோர் அடிப்படி சண்டை, இல்லை தகப்பினார் குடி வந்துட்டு வீட்டில் சண்டை, பிள்ளை அழுது. ஒரு பிள்ளை படிக்க முடியலைங்க, படிக்க முடியலை, வீட்டில் வந்து சண்டை போடுறாங்க, புருஷனை மட்டாட்டி சண்டை போடுறாங்க, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுறான், பிள்ளை நாளைக்கு பப்ளிக் பரீட்சைக்கு படிக்கணும், படிக்க முடியலை, வேதனை. சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேதனை, சில பிள்ளைகள் பெற்றோருக்கு வேதனை. நீங்கள் மற்றவர்களுக்கு வேதனையாக இருக்கவே இருக்காதிங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. அப்போ இந்த பாத்திரம் வெறும் மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஐந்தாவது அது கர்த்தருடைய பாத்திரமாக இருக்கணும், பேய் பாத்திரமாக இருக்கக்கூடாது. பொற்பாத்திரமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய பாத்திரம் என்று வந்துட முடியாது. இயேசுவின் நாமத்தில் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்க பாத்திரமா, கர்த்தருக்கு சொந்தமான பாத்திரமா, நான் கர்த்தருடைய பாத்திரம் என்று வர வேண்டும். நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை நான் உங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாசியுங்கள் எண்ணாகமம் 19:15. எண்ணாகமம் 19:15. மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள், மூடி கட்டப்படாமல், மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும், திறந்திருக்கும் பாத்திரங்கள், பாத்திரங்கள் எல்லாம், எல்லாம் அது பொற்பாத்திரமோ வெள்ளி பாத்திரமோ கனத்துக்குரிய பாத்திரமோ கடவுளுடைய பாத்திரமோ எந்த பாத்திரமானாலும் சரி, மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும், தீட்டுப்பட்டிருக்கும். நீ பொன்னாலான பாத்திரமானாலும் சரி, மேலே கவரிங் வேணுங்க. தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகளே, வசனத்தினால கிருபையினால தேவ சமூகத்தினால வசனத்துக்கு கீழ்ப்படுதலினால ஒரு மூடி வேணும். சிலருக்கு கவரிங்கே கிடையாது, திறந்து போட்டாலும் யாரும் கீழ்ப்படிய மாட்டேன், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாம் திறந்து கிடக்கும். கண்டிப்பாக உன் பாத்திரம் தீட்டுப்பட்டிருக்கும், வாழ்க்கையை தீட்டுப்பட்டிருக்கும், கவரிங் வேணும். வசனம், தேவ சமூகம், தேவ பிரசன்னம் ஒன்று மூடணும். அந்த கவரிங் இருந்தால் தான் நீ பொற்பாத்திரமாக இருந்தாலும் தீட்டுப்படாத பாத்திரமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இணையான ஒரு வசனம் நினைவு கூறி உன்னதப்பட்ட 4:12 வசனம் வாசியுங்க.
உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். இன்னைக்கு நிறைய பேர் வேலி பிடுங்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாங்க. காட்டு பந்திகள் வந்து உழுது போடுது. எந்த அடைப்பும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் வரலாம், எந்த ரூமுக்கு வேணாலும் போகலாம், எங்க படுக்கறைக்கு வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யார் கூட வேணாலும் சுத்தலாம், யார் கூட வேணாலும் மாலுக்கு போகலாம், யார் கூட வேணாலும் வாழலாம். ஒரு டிசிப்ளினே இல்லாத வாழ்க்கையா போயிடுச்சுருக்கு அநேகருக்கு. ஆனால் அங்க அவர் சொல்ற, என் மனவாளியே, என் சகோதரியே, நீ வேலி கட்டப்பட்டவ. உங்க வீட்டில் வேலி இருக்குதா? பிள்ளைகளை உங்களை சுற்றி வேலி இருக்குதா? கேட் இருக்கா? கேட் பூட்ட முடியுமா? கேட் திறக்க முடியுமா? நீ வெளியே போனா கேட் திறக்கணும். யார் வீட்டுக்குள்ள வரணுமோ அதுக்கு கேட்டை திறக்கணும். எப்ப கேட்டை மூடணுமோ அப்ப கேட்டை மூடணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேலி கிடையாது. அம்மாவும் வேலி போட முடியாது, அப்பாவும் வேலி போட முடியாது, மனைவியும் வேலி போட முடியாது, கணவனும் வேலி போட முடியாது. அங்க வேலை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அந்த வேலி பிடுங்கப்பட்டிருக்குமானால் காட்டு பந்திகள் வந்து உழுது போடும் என்று இருக்கு. வேலி பிடுங்கப்பட்டிருக்குமானால் காட்டு பந்திகள் வந்து உழுது போடும். என் மனவாளியே, என் சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். நீரூற்று தான், அந்த நீரூற்றுக்கு ஒரு மறைவு கட்டி இருக்கிறார். பொற்பாத்திரம்தான், பரிசுத்த பாத்திரம்தான், தேவ சமூகத்தில் இருக்கிற பாத்திரம்தான், இறைப்பணிக்காக பயன்படுத்துகிற பாத்திரம்தான். அந்த பாத்திரம் மூடி கட்டப்படாவிட்டால் அந்த பாத்திரம் தீட்டு உள்ளதாக இருக்கும். அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக இருக்கிற அங்கே ஒரு ராஜ முத்திரை இருக்கு, சீல் இருக்கு. இந்த கிணறு ராஜா வீட்டு கிணறு. அந்த பிள்ளை மேல ஒரு சீல் இருக்கு. என்ன சீல்? பேய் பிசாசுடைய சீலா? ராஜமுத்திரை. யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியாது. இந்த கிணறு இவங்க தான் யூஸ் பண்ணலாம், அதான் முத்திரிக்கப்பட்ட கிணறு. சிலருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு பிராட் லைஃப், பப்ளிக் லைஃப், இந்த பப்ளிக் டாய்லெட்டுமாங்க. இந்த மாதிரி சிலர் கணவனுக்கு மாத்திரம் உரியவர்கள், சிலர் மனைவிக்கு மாத்திரம் உரியவர்கள், சிலர் எல்லாருக்கும் உரியவர்கள். பப்ளிக் லைஃப் நீ முத்திரிக்கப்பட்டிருக்கிறியா? நான் சொல்றதுக்கு யாரும் வேதனைப்படாதீங்க. நான் ஆண்டவருக்கு மாத்திரம் சொந்தம். ஆண்டவர் சீல் போட்டிருக்காரு. எங்க பைபிளில் தாங்க சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. என் மனவாளியே, என் சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று, நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாஞ்சிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்கள், கணவனுக்கு மனைவி வேலி போடுங்க, மனைவிக்கு கணவன் வேலி போடுங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர் வேலி போடுங்க, வேலியில் கதவு வைங்க. எப்போ பிள்ளைகள் வெளியே போகலாம் திறந்து விடுங்க. யார் வீட்டுக்குள்ளே வரலாம் திறந்து விடுங்க. இது வேலியும் கிடையாது, கதவும் கிடையாது. என்னைக்கோ போட்ட வேலையையும் பிசாசு பிடுங்கி போட்டான். எந்த சைடு வழியாகவும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், எதுக்கு வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்போ வேணாலும் போகலாம். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கையாக, கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிடுச்சு. பிரியமானவர்களே, அடைக்கப்பட்ட தோட்டமாக உங்கள் தோட்டம் இருக்கட்டும். அடைக்கப்பட்ட தோட்டம்னா அதுக்கு வேலி இருக்குது, வாசல் இருக்குது, கேட் இருக்குது. கேட்டுக்கு ஒரு கேட் கீப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. திறந்து கிடக்கல. எந்த டிவி பார்க்கலாம், என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம், என்ன ப்ரோக்ராம் பார்க்கக்கூடாது, எப்போ படுக்க போகணும், எப்போ எழும்பணும், அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கு. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் டிசிப்ளின்ங்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலை. டிசிப்ளின் என்று சொல்லுகிற சொல் இந்த ஓட்டப்பந்தயத்திலேருந்து வருது. ஒரு ட்ராக் போட்டிருக்காங்க, இந்த டிராஃபிக்கில் ஓடனா தான் டிசிப்ளின். நான் எப்படி வேண்டுமானாலும் ஓடணும், வேகமாக ஓடி காட்டுறேன் அப்படின்னா நீ பரிசை பெறவே முடியாது.
இந்த ட்ராக்குள்ள ஓடணும், இந்த ட்ராக்கை நீ கட் பண்ண கூடாது. இத்தனை மணிக்கு நீ எழுவணும், இத்தனை மணிக்கு படுக்கணும், அதுல உன் ஓட்டத்தை காட்டு. இந்த ஸ்டார்ட் லைனுக்கு நீ பின்னால நிக்கணும், அதுல உன் விரல் கூட படக்கூடாது. நீ ஓடும்போது இந்த சைட் லைன்ல உன் கால் பற்றக்கூடாது, பற்ற ட்ராக் கட் பண்ணதாயிடும். இந்த ட்ராக்குள்ள நீ ஓடு, அதான் டிசிப்ளின். அதுல இருந்தான் டிசிப்ளின் என்ற சொல் வந்தது. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. நீ ஃபுட்பால் விளையாண்டா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. நீ ஹாக்கி விளையாண்டா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஹாக்கியில் பாலை காலால் உதைக்கக்கூடாது, ஃபுட்பாலில் பாலை கையால் எடுக்கக்கூடாது, ரூல்ஸ் இருக்கு. பிரியமானவர்களே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்குமானா உனக்கு ரூல்ஸ் இருக்கும். இதை செய்யறதுக்கு என்ன ரூல், தூங்குறதுக்கு இது ரூல், எழும்புறதுக்கு இது ரூல், படிக்கிறதுக்கு இது ரூல், விளையாடுறதுக்கு இது ஒரு ரூல், எந்த ரூலுமே வேண்டாம். அப்படின்னா நீ அடைக்கப்படாத ஒரு தோட்டம், டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கை. தூங்குறதுக்கு ஒரு டிசிப்ளின், உடுத்துறதுக்கு ஒரு டிசிப்ளின். இந்த ட்ராக்குள்ள ஓடுங்க பிரியமல்ல, அதில் உங்க கலையை காட்டுங்க. ஒரு கீபோர்டு பார்க்குறோம், ஒரு பியானோ பார்க்குறோம், 5.5 ஆக்டேவ்ஸ் இருக்குது, இல்லைன்னா 6 ஆக்டேவ்ஸ் இருக்குது, இல்லைன்னா 3 ஆக்டேவ்ஸ் இருக்குது, அதுக்குள்ள விளையாண்டுக்கோ. ஒரு கிட்டார் எடுக்கிறோம், 6 ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த 6 ஸ்ட்ரிங்க்குள்ள நீ வாசித்துக்கோ. இல்லை இல்லை, எனக்கு 7வது ஸ்ட்ரிங் இருந்தால் தான் வாசிக்க முடியும், என்ன பைத்தியம் எடுத்தனமா இருக்கு. இதுதான் நம்முடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன செய்ய முடியும், செய்யறதா உண்மையான அழகான ஒரு வாழ்க்கைங்க பிரியமானவர்களே. மூடி கட்டப்படாத எந்த பாத்திரமும் தீட்டாயிருக்கும். ரொம்ப வேதனையோடு ஆயத்தப்படுத்து. மூடி கட்டப்படாத டிசிப்ளின் இல்லாத எந்த வாழ்க்கையும் கண்டிப்பாக கரையப்படும். இந்த வேலை நம்ம திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். எல்லாரும் கத்துடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணுங்க. ஒரு நம்முடைய இருக்கிற இடங்களில் எளிமை நின்று செதிங்க. ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இருக்கணும், நீர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அறிவிப்புகள் மற்ற காரியங்கள் திருவிருந்துக்கு பிறகு நாம் வைத்துக் கொள்வோம். இப்போது இருக்கிற இடங்களில் திருவிருந்துக்கு ஆயத்தப்படுங்க. இருக்கிற இடத்துல பயபக்தியாக எளிமை நில்லுங்க. ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக என்னை நிறுத்தும். ஆண்டவர், ஜெபிக்க விரும்புகிற பிள்ளைகள், பெரியவங்க, வாலிப தம்பிமா, உங்கள் மேலே உள்ள அன்புனால பாரத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பேசியிருக்கிறேன். யாரையும் வேதனைப்படுத்தும்படியாக அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கணும். அதுக்காக தான் பாரத்தோடு பேசியிருக்கிறேன். கர்த்தரை கருங்க. ஆண்டவரே, நான் உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரையா, நம் மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கத்துத கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள மண்ணா இருக்கா, நான் உடன்படிக்கை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேனா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறேன்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். மண்ணாக வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் மாத்திரமல்ல, கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறேனா, பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்றதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஒரு பாத்திரமாக இருக்கேனா. எங்கள் அம்மா சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா சொன்னாலும் சரி, டீச்சர் சொன்னாலும் சரி, ஸ்கூலில் அங்கிள் ஆண்டி சொன்னாலும் சரி, எந்த நற்கிரியைக்கு நான் ரெடி அப்படின்னு ஒரு பாத்திரமா இருக்கேன்னா, குறிப்பா பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வாலிப வயதில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய 21வது வயதில் இயேசு என்னை ரட்சித்தா, இன்று மட்டுமாக கர்த்தருடைய கிருபையை நான் உணர்கிறேன். நிச்சயமாய் சொல்லுவேன், நான் ஒரு மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி அந்த வசனம் என்னை நடத்துகிறதை பல நாட்கள் நான் உணர்ந்திருக்கிறேன். உனக்குள்ள மண்ணா இருக்குதா, கர்த்தரோடு உள்ள அந்த மண்ணா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஏதோ நீ பூதேவாயின் கண்டேதா ஈசுவின் அன்பேனா என் சொல்லுவே ஏதோ நீ
தேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கின வலது கரத்தை உயர்த்தி தேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே கரங்களை உயர்த்தி பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து பாடுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கற்று பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அசுத்தமான பாத்திரம் அல்ல, சாபத்துக்கு ஏதுவான பாத்திரம் அல்ல, தேய்களுடைய பாத்திரமாய் அல்ல, கர்த்தருடைய பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், கணத்துக்குரிய பாத்திரமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசித்தனத்தால் நிறைந்த ஒரு பொற்பாத்திரம் அல்ல, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். எனக்குள்ள மண்ணா வைக்கப்பட்டிருக்கிற எனக்குள்ள மண்ணா இருக்கிறது, எனக்குள்ள மண்ணா இருக்கிறது. கதை அப்படி நம்மளை காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபம் பண்ணோம்.